உலகத்திற்கு மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்ட ஐரோப்பிய நாடு பிரான்சும் இணைவு. 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பெண்களுக்காக 5 மில்லியன் யூரோக்கள் நிதியை அரசு ஒதுக்கியுள்ளது. மாதவிடாய் கால தேவைக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் பெண் ஒருவருக்கு மாதவிடாய் காலத்தின் போது சராசரியாக 7.50 யூரோக்கள் தேவைப்படுகின்றன. பெண்ணின் ஆயுட்காலம் முழுவதற்கும் 3800 யூரோக்கள் தேவைப்படுகின்றது. தற்போது 10 இல் 1 பெண் மாதவிடாய் காலத்தில் பாதிப்படுகின்றார். அவர்களுக்கு தேவையான சுகாதார பொருட்கள் மற்றும் தேவையான மருந்துகள் ஆகியவற்றை மிக சாதாரண விலைக்கு கிடைப்பதற்கு இந்த நிதியை அரசு ஒதுக்கியுள்ளது. இதில் பாடசாலை மாணவிகள், சிறைச்சாலையில் உள்ள பெண்கள் பெரிதும் பயனடைவார்கள் என சுகாதார அமைச்சர் ஒலிவியர் வெரோன் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த நவம்பர் மாதத்தில் ஸ்காட்லாந்து அரசு அந்த நாட்டு பெண்களுக்கு தேவையான அனைத்து மாதவிடாய் கால பொருட்கள் அனைத்தையும் இலவசமாக்கியது. உலகில் இதனை இலவசமாக்கிய முதலாவது நாடாக ஸ்காட்லாந்து பதிவாகியுள்ளது. இதற்காக அந்த நாட்டு அரசு வருடத்திற்கு 9.7 மில்லியன் பவுண்டுகளை ஒதுக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.